அப்போ மணி 9 தாண்டி இருந்தது. சின்ன வீட்ல சாரதா அனாமிகாங்கற ஏழு மாமியார் மருமக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு கட்டில்ல அப்பா புள்ள பிரசாத் ரமேஷ் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு கட்டில் காலியா இருந்துச்சு. தூங்கலான்னு சொல்லி அனாமிகா கொடுத்துக்கிட்ட வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. அப்போ சாரதா சப்பாத்திய ஒரு கவர்ல வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்க மருமக அனாமிகாவை பார்த்தாங்க. இருந்த சாப்பாடை எல்லாம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் போட்டுட்டு நீ தண்ணி குடிச்சு வயது ரொப்பிட்டு இருக்கியாமா மருமகளே? அப்படிலாம் ஒன்னும் இல்லையே அத்த, எனக்கே பசியா இல்ல. வேலை விஷயமா சுத்திக்கிட்டு இருந்தல்ல, ஒரு இடத்துல அன்னதானம் போட்டாங்கன்னு அங்க போய் வயிறாறு சாப்பிட்ட. இப்ப வயிறு ஃபுல்லா இருக்குன்னா பாருங்க, காலியா இருக்க வயத்துல எவ்வளோ தண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாமியார் சொன்னதும் அனாமிகா மறு வார்த்தை பேசாம மௌனமாவே இருந்தா. நான் பொண்ணுங்களை பெக்கலன்னு பட்டினி கொடுமை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாமா? இல்லன்னா மாமியார் தானே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியாமா? ஐயோ அத்த, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் மாமனாருக்கு பொண்டாட்டி, உன் புருஷனுக்கு அம்மா. இதெல்லாம் ஆகறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணுமா. காலை வயத்துல எப்படி தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி குடிப்பாங்க, எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அத சாரதா பார்த்தாங்க. அத்த அப்படின்னு சாரதாவை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டான். சாரதா சமாதானமா அனாமிகா மேல கைய போட்டாங்க. எனக்கு தெரியும் மருமங்களே, குண்டால கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அத சகுந்தலா வீட்டுக்கு போன மேய்ந்த சப்பாத்திய கொடுத்தாங்க. வெறும் வயித்துல போய் படுக்காம ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டு தண்ணிய குடிச்சிட்டு படுக்கலாமா? சரிங்க அத்த. இப்படி மாமியாரும் மருமகளும் வீட்டுல ஒரு இடத்துல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்ன கட்டிக்கிட்டதுக்கு உன் மாமனார், உன்னை கட்டிக்கினதுக்கு என் புள்ள, ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க தான். பசிய அறிஞ்சு அவங்களுக்கு சோத்தை போட்டுட்டு பச்சை தண்ணில வயிற்ற நிரப்பிக்கிற நம்மள மாதிரி மனைவிகள் கிடைச்சிருக்காங்களே. அவரும் மாமாவும் வேலைக்காக நிறைய அலையறாங்கதான் அத்த. ஆனா துரதிருஷ்டம்தான் இப்படி பண்ணுது, அவங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. துரதிருஷ்டம் அவங்களோடது இல்லம்மா, நம்மளோடதுதான். நமக்காக ஒத்த பருக்க கூட சாப்பாட வைக்காம இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு சப்பாத்திய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சாங்க. ரெண்டு பேரும் வந்து கட்டல்ல படுத்தாங்க. நாளைய பொழுது எப்படி போக போகுதுன்னு பேசிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில வீட்டுல இருந்த பழைய தையல் மிஷின் எடுத்துக்கிட்டு அனாமிகா வெளியில வந்தா. வீட்டு வேலை செய்யறதுக்காக போன சாரதா திரும்ப வரும்போது வழியில மருமகளை பார்த்தாங்க. மருமகளே, தையல் மிஷினை எங்க எடுத்துக்கிட்டு போற? அத்த, எப்படியோ இது ரிப்பேரா கிடக்குது. இது சரி பண்றதுக்கு கூட நம்ம கிட்ட இப்ப பணம் இல்ல இல்லையா? இந்த மிஷினை இப்போதைக்கு வித்தோம்னா ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. அதுல கிடைச்ச பணத்தை வச்சு ரெண்டு நாள் ஆகுது, வயிறாறு ரெண்டு வேளை சாப்பிடலாம் இல்ல அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதாவால எதுவுமே பேச முடியல, மௌனமாவே இருந்தாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க அத்த, நான் இந்த மிஷினை வித்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சாரதா அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அனாமிகா அந்த தையல் மிஷினை கையில எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தா. போற வழியில கொஞ்ச தூரத்துல ஒரு கார் வேகமா வந்து அனாமிகா பக்கத்துல நின்னுச்சு. அனாமிகா அந்த காரை தாண்டி போய்கிட்டு இருந்தா. காருக்குள்ள இருந்தவன் கீழே இறங்கி நின்னான். கையில தையல் மிஷினை வச்சுக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தான். அவன் பேரு மனோகர். ஏமா, நீ தையல் மிஷினை கையில எடுத்துக்கிட்டு போறன்னா உனக்கு தைக்க வரும் இல்லையா? நல்ல வேலைமா, தையல் மிஷினோட மகாலட்சுமி மாதிரி முன்னாடி வந்து எங்க போனாலும் எல்லா டெய்லரும் பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 10,000 தேசிய கொடியை தைக்கணும்னா யாரு ஒத்துப்பாங்க? அதை கேட்டதும் அனாமிகா சந்தோஷப்பட்டான். 10,000 தேசிய கொடி வேணுமாங்க உங்களுக்கு? ஆமாமா, இந்த தையல் மிஷினை எடுத்துக்கிட்டு என் முன்னாடி நீ வரும்போது அந்த லக்ஷ்மி தேவிய எனக்காக வந்த மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்பக்குள்ள கொடி வேணும்னு சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 2-3 நாள்ல வேணுமா? ஐயோ சார், 2-3 நாள்ல எப்படி சார்? சார் வேணாமா, அண்ணான்னு கூப்பிடு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுமா தங்கச்சி. 2-3 நாட்களுக்குள்ளார சின்ன சின்ன தேசிய கொடிகள் எனக்கு வேணும். 2-3 நாள்ல சின்ன சின்ன தேசிய கொடிகள், அதை உடனடியே தைச்சு கொடுக்கணும்னா 3 கலர்ல துணி எடுக்கணும், அதை கட் பண்ணணும், தைக்கணும், நிறைய வேலை இருக்கண்ணா. ஐயோமா தங்கச்சி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தரேன், நீ தைச்சு கொடு போதும்.
நீ தச்சு கொடுத்தா அதுக்கு எப்படியாச்சும் ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் நான் தரமா. வேணும்னா இந்த அந்த 5,000 ரூபாய் வைப்ப வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அனாமிகா அந்த பணத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சான், இப்ப இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படியாவது இந்த மிஷினை சரி பண்ணிடணும். ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு 10,000 கொடிகளை தச்சு கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சு மனோகர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா அனாமிகா. அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டா. கார்ல மனோகர் அனாமிகாவை வீட்டுல கொண்டு வந்து இறக்குனாரு. 3 கலர் துணியையும் கட் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷுக்கு சாரதாவுக்கு பிரசாதுக்கு ஒன்னும் புரியல. அத கவனிச்ச அனாமிகா அவங்களுக்கு புரியற மாதிரி நடந்ததையெல்லாம் சொன்னா. அத்தை மாமா என்னங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்னதா அரைக்கை அளவு இருக்கிற மாதிரி தேசிய கொடிகளை தச்சாகணும். அப்படி தச்சா நமக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும். முன் பணமா 5,000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தான். அதை கேட்டதும் பணத்தை பார்த்துட்டு பிரசாதும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானு கொடிகளை சின்ன சின்னதா கட் பண்ணி தர மருமகளே, அதை நான் கடகடன்னு தைக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்படி தச்சது எல்லாத்தையும் 100 100 நானு எண்ணி தனித்தனியா வைக்கிறேன். எண்ணி வச்ச எல்லாத்தையும் எடுத்து நான் பேக்கிங்ல போட்டு பேக் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் என்னென்ன வேலை செய்யறதுன்னு பகிர்ந்துகிட்டாங்க. அனாமிகா மிஷினை சரி பண்ணிட்டா. சாரதா துணிய கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அதை தைக்க ஆரம்பிச்சா. பிரசாத் அது எல்லாத்தையும் எண்ணி பக்கத்துல வச்சாரு. அது எல்லாத்தையும் ரமேஷ் பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணான். இப்படி 2 நாட்கள் போச்சு. மனோகர் கார்ல அனாமிகா வீட்டுக்கு வந்தாரு. ரெடியா இருந்த தேசிய கொடிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பேசின மாதிரியே மீதி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு கிடைச்ச பணத்துல இனிப்பு வாங்கி அனாமிகா வீட்டு பக்கத்துல இருந்த குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்தா. அன்னையிலிருந்து தையல் மிஷின்ல தச்சு சந்தோஷமா தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தா அனாமிகா. கணவன் மனைவியான பிரசாத் சாரதாவோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால அவங்க ஆரம்பிச்ச துணி வியாபாரம் அவங்கள பணக்காரர்களா மாத்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம திமிரு இல்லாம பிரசாத் எல்லார் கூடவும் சகஜமா பேசி நல்ல மனுஷங்கிற பேரை வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா சாரதா அப்படி கிடையாது. பணம் நகைங்க பெரிய வீடு கார் இருக்கிறதால ரொம்ப திமிரா இருந்தாங்க. ஆணவத்தோட பேசுவாங்க, பணம் இருக்குங்கிற திமிர அப்பப்ப காட்டுவாங்க. ஏழைங்கன்னா சாரதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏழைங்களை அருவறுப்பா பாப்பாங்க. அதனால வேலைக்காரி சாந்தி சாரதா வீட்டுக்கு வேலை செய்ய வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப பிரசாத் சொன்னாரு, என்னமா சாந்தி என்ன சொல்ற? ஆமாங்க, உங்க வீட்டுல இனிமே என்னால வேலை செய்ய முடியாது. நாங்க வேணா ஏழைங்களா இருக்கலாம்பா. அடிமைங்க இல்ல, எங்க சுய மரியாதையை கெடுத்துக்கிட்டு அம்மா சொல்ற வார்த்தையை தாங்கிக்கிட்டு இங்க என்னால வேலை செய்ய முடியாது. அப்படி இல்லமா சாந்தி, பல வருஷமா எங்க வீட்டுல வேலை செஞ்சுகிட்டு இருக்க, அம்மாவோட குணம் தான் தெரியும்ல. நான் என்னைக்காவது உன்ன வேலைக்காரிய பாத்துருக்கனா? இல்ல இல்லையா, என் குடும்பத்துல ஒருத்தியா, என் தங்கச்சியா தானே பாக்குற. அதனாலதான் ஐயா இத்தனை வருஷமா அம்மா என்ன வார்த்தை சொன்னாலும் தாங்கிக்கிட்டு இங்க இருந்த. சரிமா சாந்தி, நான் அம்மா கிட்ட போய் பேசிக்கிறேன், நீ போய் வேலைய பாரு அப்படின்னு சொன்னதுனால சாந்தி அங்கிருந்து கிச்சனுக்கு போனாங்க. பிரசாத் சாரதாவை கூப்பிட்டு கொஞ்சம் கோபமா பேசினாரு. அவரோட திருப்திக்காக சரின்னு சொன்னாங்க சாரதா. ஆனா அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வடக்கு தெற்கான இந்த தம்பதிக்கு ஹரிஷ் சுரேஷ் ரமேஷ் அப்படிங்கிற 3 பசங்க இருந்தாங்க. 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஹரிஷ் சுரேஷுக்கு சித்ரா ஹாசினிங்கிற பணக்கார பொண்ணுங்க மனைவிகளா வந்தாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க சாரதா. ரமேஷ் துணி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு அப்பாக்கு உதவியா இருந்தான். அவங்களோட துணி கடையில சேல்ஸ் கேர்லா அனாமிகாங்கிற பொண்ணு வேலை செஞ்சா. அனாமிகா 7 வீட்டை சேர்ந்த பொண்ணு. மாடர்ன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாடர்னா இல்லாம கட்டின புடவை பின்னின பூவு நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருந்ததால ரமேஷ் காதலிச்சான். அப்பப்போ தன்னோட மனசுல இருக்கிற காதல அனாமிகா கிட்ட சொல்லணும்னு நினைச்சான். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த விஷயத்த ரமேஷோட அப்பா பிரசாத் கவனிச்சாரு. இதுல இருக்கிற உண்மை தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நாள் இப்படி சொன்னாரு, தம்பி ரமேஷ் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், உங்க அம்மா உனக்கு நல்ல சம்பந்தமா பாத்துருக்காளாம், அது என்னன்னு போயிட்டு வரேன்பா சரியா அப்படின்னு சொன்னதுனால ரமேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆனா. என்ன ஆனாலும் சரி,
மனசுல உள்ள விஷயத்த அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சான். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. வீட்டுக்கு போய் ராத்திரி பேசலாமேப்பா. அவங்க ஏற்கனவே வர நேரம். உனக்கு தான் தெரியுமே அம்மா எப்படி கத்துவான்னு. அப்பா, எனக்கு அம்மா பார்த்த பொண்ணு வேணாம்ப்பா. நான் அனாமிக்காவை காதலிக்கிறேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க தான் எப்படியாச்சும் அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடணும், அப்புறம் தான் பேச்சுவார்த்தைய. நீ முதல்ல இவளை கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணத்தை முடி, மத்தத நான் பாத்துக்கறேன்டா அப்படின்னு ரமேஷுக்கு அவங்க அப்பா பெரிய தைரியம் கொடுத்ததால வேகமா ரமேஷ் போய் அனாமிகா கிட்ட மனசுல உள்ள காதல சொல்லிட்டான். அனாமிகாவ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சாலும் பிரசாத் எதுவும் தெரியாத மாதிரி சாரதாவை திட்டுறதுக்கு அவகாசம் கொடுக்காம போலியா ரமேஷ திட்டிக்கிட்டே இருந்தாரு. கோபமா முகத்தை வச்சுக்கிட்டு திட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு தன்னோட கணவனுக்கு எங்கிருந்து இவ்ளோ கோபம் வந்துச்சுன்னு சாரதா அமைதியா இருந்தாங்க. அனாமிகா காலடி எடுத்து வச்சா, இங்க பாருமா, எனக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீதான் இந்த குடும்பத்தை கூட்டு குடும்பமா வச்சு காப்பாத்தி கொண்டு வரணுமா. உன்னோட மாமியார் நீ ஏழங்கறதால உன்ன திட்டலாம், நீ ஒன்னு மனசுல வச்சுக்காதமா. எங்க அம்மா திட்டினா எப்படி எடுத்துப்பனோ அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதுனால பிரசாத் மனசு கொஞ்சம் குளிர்ந்துச்சு. ஏழை மருமகங்கிறதால சாரதாவுக்கு அனாமிகாவை பிடிக்கவே இல்லை. தன்னோட பணக்கார மருமகள்களோட சேர்ந்து பணம் இல்ல, நகை இல்ல, பொட்டு பூவு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா சாந்தே, என் வீட்டுக்கு ஃப்ரீயா வேலைக்காரி வந்திருக்கா, இனிமே நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாந்திய வேலைய விட்டு தூக்கிட்டாங்க சாரதா. அதுக்கப்புறம் ஏழு அனாமிகா வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் அவதான் பார்த்தான். சொன்ன வேலைய சொன்னபடி செஞ்சாலும் செய்யலனாலும் தன்னோட மருமகள்களோட சேர்ந்து அனாமிகாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மாமனார் பிரசாதுக்கு கொடுத்த வாக்குனால பொறுத்துக்கிட்டு இருந்த அனாமிகா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பிரசாத் ரமேஷ் அனாமிகா கிட்ட பேசிட்டு திடீர்னு கண்ணை மூடிட்டாரு. அதனால விதவையா மாறின சாரதாவ பணக்கார மருமகள்கள் கண்டுக்கல. ஆளாளுக்கு தனி குடும்பம் போறேன்னு சண்டை போட்டாங்க. எல்லாத்தையும் சமமா பிரிச்சுப்போம், அம்மா மீறுவாங்களே. இப்போ அம்மாவை யார் பாத்துக்கிறது? எங்க வீட்டுக்கு கொண்டு போக நான் ஒத்துக்க மாட்டேன். நாய கட்டி போடுற இடத்துலதான் அவங்கள வைப்பேன். ஒருவேளை சோறு போட்டா போடுவேன், இல்லனா போட மாட்டேன். என்ன எதுவும் கேட்க கூடாது. என்னங்க நான் சொல்றது கூட ஜாக்கிரதைய கேளுங்க. அக்காவாவது அத்தைய நாய கட்டி போடுற இடத்துல வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் கேட்டு கிட்டதான் வைப்பேன். அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு என்னால முடியாது. இப்படி பேசிக்கிட்டு இருந்த தன்னோட பணக்கார மருமகள்களை பார்த்து சாரதா கண் கலங்கினாங்க, கவலைப்பட்டாங்க. டே தம்பி, ஏ ஒரு வேலை செய்யலாமா? அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறலாமா? ஆளுக்கு கொஞ்சம் பணம் போடுவோம், என்ன சொல்ற? இத கேட்டதும் அனாமிகாவால பொறுத்துக்கவே முடியல. அக்கா, மாமா, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அத்தைய நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன், என்ன சொல்றீங்க? இந்த விதவைய நீ கூட்டிட்டு போறன்ற, இதுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம்? தாராளமா கூட்டிக்கிட்டு போ, இது உன்னோட தலையெழுத்து, உன் இஷ்டம். அத்தை, எங்களோட வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல? அத கேட்டதும் சாரதா கண்ணீரோட பேசினாங்க. புருஷன் செத்ததும் என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாவன்னு நினைக்கவே இல்ல. மருமகள்களே, என் இடத்துல உங்க அம்மா அங்க இருந்தா இதே மாதிரிதான் நடந்துப்பீங்களா? ஆமா, என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா கூட இறந்து போனன்றீங்களா? அது இல்லம்மா, என் மருமகளுங்க நல்லவங்கன்னு பழகுனே அது தப்புன்னு மறக்க முடியாத பாடத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். உங்களுக்கு பணத்து மேல ஆசை, அது எங்க கிட்ட நிறைய இருந்தது. அதனால அன்பா இருந்தீங்க, பியூட்டி பார்லருக்கு வந்தீங்க, ஷாப்பிங்க்கு மாலுக்கெல்லாம் வந்தீங்க, கடைசியில பப்புக்கு கூட வந்தீங்க. அங்க உங்களை பாத்துக்கிட்டது நாங்க தானே? அப்ப என்கிட்ட பணம் இருந்துச்சு, போன ஒவ்வொரு இடத்துலயும் நான் தான் பணத்தை கட்டுனேன். என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க, உங்க பணத்தை எனக்காக செலவு பண்ணலியமா? ரமேஷ், எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்? அம்மாவை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ், சித்ரா ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அதே மாதிரியே சுரேஷ், ஹாசினி கூட அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா மாமியார் சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட குடிசை வீட்டுக்கு வந்தான். அங்க சாரதாவை பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான்.